ஓகே இது லாஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா இதில் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் இது எப்படின்னு பார்ப்போம் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டர் செட்டிங்ஸில் இப்போது இதோட ரேடியஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோனுக்கு வந்து ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து பட்டிருக்கு இதோட ரேடியஸ் வந்து நான் கம்மி பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இது ரேடியஸ் வந்து டிஃபால்ட்டாக ஜீரோ அப்படின்னா அது இன்ஃபினிட்டிவ் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ரெண்டர் பண்ணுறோம் ஸோ லாஸ்ட் இதை வந்து சேவ் பண்ணியிருக்கேன் ரைட் ஸோ இப்போ ரெண்டர் பண்ணலாம் இப்போ ரேடியஸ் வந்து ஃபைவ் கொடுத்தோன்னா அதோட ரேடியஸ் வந்து ஆக்சுவலாக வந்து அங்கே டிஸ்பிளே ஆகுது சரிங்களா அப்போது ஒரு ஒரு ஃபோட்டான்ஸோட ரேடியஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் சரிங்களா ஸோ அதை வந்து எவ்வளோ சாரி ஃபைவ் ரேடியஸ் இப்போது இது ஆக்சுவலாக டிஸ்பிளே ஆனது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துல ஈவனாக கிடையாது இங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபோட்டான்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை ஸோ அதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெர்ஜ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் த்ரீன்னு கொடுக்குறேன் மெர்ஜ் டிஸ்டன்ஸ் ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த மெர்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து பாருங்கள் சில இது வந்து ரிமூவ் ஆயிருக்கு ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த மெர்ஜ் டிஸ்டன்ஸ் இன்னும் அதிகம் பண்ணுறேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும் இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு தென் அகைன் ரெண்டர் இப்போ ரெண்டாயிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஆக்சுவலாக நிறையா மெர்ஜ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அதோடய ரேடியஸ் வந்து ஜீரோ பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து அந்த மெர்ஜ் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம் இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன் என்னதுன்னு பாருங்கள் முதல்ல நம்ம இங்கே பார்த்த இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனாக இருக்கனால லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இப்போ இதை இன்னும் இதை வந்து நம்ம பாலிஷ்டாக சே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் கேதரி அப்படிங்கிறத வந்து நம்ம டேனான் பண்ணுறோம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் தேங்க்யூ